மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். இன்று தமிழ் நல்லுலகில் ஒரு தின செய்திகளை முந்தி தருவது தினத்தந்தி என்று மறைந்துவிட்ட தமிழத்தந்தை ஐயா சீப்பா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கொள்கையை, அந்த தமிழ் உணர்வை லண்டனுக்கு சென்று வெளிநாட்டிலே பாராட்டலாம் படித்தால் கூட, அதற்காக வெளிநாட்டு உணர்வோடு இல்லாமல் தமிழ் மண்ணிலே தமிழ் உணர்வை, தமிழ் விதைகளை பரப்ப வேண்டும், தமிழிலே பத்திரிகை நடத்த வேண்டும் என்று, இப்படித்தான் பத்திரிகை எளிமையாக, தான் படித்த படிப்புக்கு புலமை அதிகமாக இருந்தாலும் புலமையை வெளிப்படுத்துவதை விட எளிமை மட்டும்தான் மக்களை சென்றடையும் என்று பாமர மக்களை எண்ணி பார்த்து எளிய முறையிலே பத்திரிகையை நடத்தி பத்திரிகை உலகிலே தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த ஐயா அவர்களுடைய வழித்தோன்றலாய் அவருடைய கொள்கைகளை ஏந்தி அத்தனை ஆண்டுகள் நடத்தி செவ்வந்தி மலர் என்றால் மணக்கம் என்பதைப் போல மறந்துவிட்ட சிவந்தி ஐயா என்று சொன்னால் தமிழ் நல்லுலகில் இருக்கக்கூடியவர்களிட மனதிலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்த இடத்தை பிடித்து தந்தையார் என்ன வழியிலே பணியாற்றினாரோ அந்த தீபத்தை, அந்த கனலை, அந்த கொள்கையை ஏந்தி பிடித்த ஒரு தீபமாய் அவர் இருந்தார். அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து 5 ஆண்டுகள் ஆனாலும், சிலர் மண்ணை விட்டு மறைந்து விடுகிறார்கள், ஆனால் சில பேர் தான் நெஞ்சத்திலே நிறைந்து விடுகிறார்கள். மனிதன் பிறக்கிறான், இருக்கிறான், இறக்கிறான், ஆனால் சில பேர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இறந்தால் கூட மக்களால் மறக்க முடியாதவர்களாக நெஞ்சத்திலே நிலைத்து விடுபவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்தவர்தான் ஐயா. அவருடைய இந்த நினைவு நாளிலே வந்து மலர் அஞ்சலி செலுத்தி எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதிலே நாங்கள் ஒரு தமிழனுக்கு, தமிழ் நல்லுலகுக்கு நல்ல ஒரு பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த ஐயா அவர்களுக்கு இதை செய்கின்றோம் என்று சொன்னால், அவர் இந்த தமிழுலகின் நல்லுலகில் இருந்த ஒரு மாமனிதர் என்பது மட்டுமல்ல, எனக்கு நல்ல நண்பராக இருந்தார். அந்த நட்புக்கு அடையாளமாக, நட்புக்கு இலக்கணமாக இருந்தார் என் மகன் சிலம்பரசனை. நான் கதாநாயகனாக காதல் அழிவதில்லை படத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னால் அவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். ஆசீர்வாதம் பெற்ற பிறகு அவருடைய ஆசி என்பது எந்த அளவுக்கு இருந்தது என்பது இன்றைக்கு தெரியும். இன்றைக்கு எஸ்டிஆர் இன்றைக்கு வளர்ந்து ஒரு தந்தியை தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டி கொடுக்கின்ற அளவுக்கும் இன்றைக்கு அவர் வளர்ந்திருக்கிறார் என்று சொன்னார். நான் அவர் ஒரு எஸ்டிஆரை வளர்த்திருக்கிறேன் என்று சொன்னால் என் மகனை ஊட்டி வளர்த்ததிலே தந்தி குடும்பத்துக்கும் பங்குண்டு. அதனால்தான் காதல் எழுவதில்லை படத்தின் தொடக்க விழா என்று ஐயா சின்னையா, என்னுடைய இணைய நண்பர் பாலாதித்தன் அவர்கள் வந்து அந்த படத்திலே சிலம்பரசன் கதாநாயகன் அறிமுகப்படுத்தி அந்த நாளிலே வாழ்த்தினார். இப்படி இந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு அதற்காக அல்ல, ஒரு தமிழ் நல்லுலகிலே இன்றைக்கு நானெல்லாம் டி ராஜேந்தர் எம்ஏ எம்ஹெச்டி என்று படித்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் படித்த படிப்பு இந்த நாட்டிலே கர்ம வீரர் கருப்பு வைரம் மறைந்துவிட்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் போட்ட கள்ளி பிச்சையில்தான் இன்றைக்கு நான் படித்திருக்கின்றேன். அவருடைய கொள்கைகளை தாங்கி வழிநடக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே அஞ்சலி செலுத்தி அவருடைய பேர்நாமம் வாழ்க, அவருடைய தொண்டு தொடர்க, அவருடைய வழித்தொண்டர்கள் அவருடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். அந்த இதை பற்றி கேட்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவரும் சரி, அம்மா எனக்கு கலைஞருடைய மகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி இன்றைக்கி வழிநடத்தக்கூடிய கடுமையடி, அவங்களே இதை பற்றி அப்படி அவர் தரக்குறவே உள்ள அவரை பற்றி நாங்கள் பேசவே விரும்பலை என்று சொல்லும்போது, நான் மூன்றாவது நான் யாரோ, நான் இதை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்கு. இன்னொன்று, எச்சிராஜா இந்த அளவுக்கு தொடர்ந்து
அவர் எல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னால் எந்த பின்னணியில் செய்ய, எனக்கு எச்சிராஜாவும் நண்பர் தான், அவர் அதிகமாக பல பேரோட மனதை புண்படுத்தக்கூடிய அளவில் ஏன் இருக்கிறார் என்று அந்த நண்பர் தெரியவில்லை. அவர் பண்பட்டு ஒரு பண்பட்ட மனிதராக நல்ல ஒரு இவர் தான், எனக்கு ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு தெரியல. அவர் அவருடைய மனதில் நல்ல மாற்றத்தை இறைவன் உருவாக்கணும். நான் ஒரு நான் வந்து ஒரு அரசியல்வாதி என்பதை விட நான் ஒரு ஆன்மீகவாதி. நான் அந்த ஆன்மீகவாதியாக நான் எச்சிராஜாவுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். நிச்சயமாக ஒரு நல்ல சிந்தனையாளர். அவர் என்ன வந்து, அதாவது மனிதர்கள் எல்லாரையும் புண்படுத்துவதை விட அடுத்தவர்களை பண்படுத்தக்கூடிய அளவில் பண்பாட்டோடு பேசுவது தான். நான் வந்து ஒரு நல்ல பண்பாடு என்று கருதுகிறேன். சார், ஆளுநர் மேட்ரு வந்து பேர் மறைந்துவிட்ட பேரறிஞர் அண்ணார், காஞ்சி தலைவன், கன்னி தமிழ் காவலன் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, அதே மாதிரி நாட்டுக்கு கவர்னர் பதவி எதுக்கு என்று கேட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல, கவர்னர் பதவி என்பது, அதாவது ஜனாதி இந்திய நாட்டின் ஜனாதிபதி, முதல் குடிமகன் தலை குடிமகன் என்று சொல்கிறோம். ஜனாதிபதியின் பதவி என்பது என்ன? சில பேர் ஜனாதிபதியின் பதவி என்பதே ரப்பர் ஸ்டாம் என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்டு. இந்த கவர்னர் பதவி என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கவர்னருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பது, அதாவது நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அது ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் என்று சொன்னாலும், த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் பேஸ்ட் வித் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன். எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டம் தான் கொண்டது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியத்துடைய எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. இது எப்பொழுது எழுதப்பட்டது? மறைந்துவிட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். இன்றைக்கு காலகட்டம் மாறிவிட்டது. சினிமாவை எடுத்துங்க, அன்னைக்கு இருந்த சினிமா 35mm இருந்த சினிமா இன்னைக்கு டிஜிட்டலாக மாறிடுச்சு. இன்னைக்கு ப்ரொஜெக்டர் இல்லை, ஃபிலிம் இல்லை, 35mm இல்லை, இன்னைக்கு சினிமாஸ்கோப் இல்லை, இன்றைக்கி டோட்டலாக டிஜிட்டல் ஃபார்மேட்டு. டிஜிட்டல் ஃபார்மேட்டு மாறின காலம் மாறிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்துலேயும் மாற்றம் வரணும். அதே அரசியலமைப்பு சட்டத்தில் இன்னும் பல மாற்றங்கள். இன்றைக்கி எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலி ராங். இன்றைக்கு ஒரு இளம் சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் எந்த காலகட்டத்தில் இருக்கும்? விஞ்ஞான யுகம். எல்லாத்துலேயும் மாற்றம் வரணும். மாற்றம் வராட்டால் மனிதர்களிடத்தில் எல்லாரிட்டும் ஒரு பரிணாம வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். மக்களுடைய மனதிலே இந்த காம கொடூரங்கள்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் எங்கேருந்து ஒழிக்க முடியும்? மக்களிடத்தில் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாருக்கும் இப்போ நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும். சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும். இந்த சமுதாய வாழ்முறையில் திருத்தத்தை கொண்டு வரணும். இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி, இன்றைக்கு இந்த அளவுக்கு ஊடகங்கள் வளர்ந்து விட்டது. இன்றைக்கு இந்தியா வந்து ஒரு பெரிய ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. சைனாவுக்கு அடுத்து இந்தியா இவ்வளோ பெரிய ஹையஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. நம்ம என்ன முடிவெடுத்திருக்கிறோம், எதை நோக்கி போகிறோம்? முதல்ல நம்மளால் ஒரு நல்லரசை உருவாக்கினா தானே வல்லரசாக முடியும். இன்னும் ஒரு நல்லரசையை நம்மளால் உருவாக்க முடியலையே. இன்னொன்று, ஒரு மாண்பு மரபு என்று சொல்கிறீர்கள். கவர்னர் என்பது சட்டமன்ற, அதாவது இந்த இந்த தமிழ்நாட்டிலே தமிழக முதல்வரை மீறி அவர் செயல்படக்கூடாது, அவர் ஏன் வாய்மூடி கிடக்கிறார் என்று எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். முதல்வர் இருக்கிறார் வாய்மூடி, எதிர்கட்சி ஏன் கிடக்கிறது வாய்மூடி? பதில் சொல்ல முடியுமா? அதை இந்த இடத்துல இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வியே கிடையாது. ஒரு அஞ்சலி செலுத்த வந்த இடத்துல கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மரபை ஏன் மீறுறாங்க? ஒரு முதல்வர் கேட்க முடியாத இடத்தில் இருக்கிறார். நான் அதை தான் கேட்கக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி அதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்து தான் இருக்கிறது. சார்ந்து போவது கூட தவறு இல்லை. ஆனால் அதிமுக இப்படி சோர்ந்து போவது, அதிமுக இப்படி அவர்களுக்கு பின்னால் ஊர்ந்து போவது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.